ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாதி குடமிளகாய் பொடியாக கட் பண்ணுது, சின்ன தக்காளியாக 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட மல்லி இலை பொடியாக கட் பண்ணுது. இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளாக்ஸ் 1 ஸ்பூன். சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையோடு நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கடையிலெலாம் போய் வாங்க தேவையில்லை. 4-5 வரமிளகாயை மிக்சியில் போட்டு பல்ஸ் பட்டன்லாம் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது நம்மளுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் ரெடி ஆயிரும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நடுவில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா செய்ய ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஃபுல்லாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண பிரெட்டை வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து பிரெட்டு வந்து நம்மளுக்கு அரிக்கிறாமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சிங்கை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இந்த பிரெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சீஸை வந்து சின்னதாக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சீஸ் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட்டோட பீஸை வந்து இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் நிறையா பிரெட் ரெசிபி போட்டிருக்கோம். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக பட்டர் தடவிட்டு இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த சீஸோட பிரெட்டு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம், தனியாக நம்மளுக்கு வராது. ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா நம்ம இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எக்கெல்லாம் சேர்த்துருக்கனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீஸ் பட்டர்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 2 இல்லை 3 பிரெட் சாப்பிடும்போதே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.